பசங்களா, ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர். ஓகே ஸ்டூடெண்ட், உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி கிளாஸ் ரூமில் பெயிண்டிங் வேலை நடந்துட்டுருக்குங்கிறனால நம்ம வந்து இன்றைக்கி வெளியில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ எல்லாருமே புக் எடுத்து வச்சு படிச்சுட்ருங்க. பக்கத்து பக்கத்து கிளாஸ்லலாம் வேலை நடக்குது, அதனால கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். ஸோ லெசன் எதுவும் எடுக்க முடியாது. ஸோ வந்துட்டு நான் நேற்று சொல்லியிருந்தேன்ல, அது எல்லாத்தையும் படிச்சுட்ருங்க. ஏ அஞ்சலி, இன்றைக்கி மிஸ்ஸு இங்கிலீஷில் 4 க்வெஸ்சன் டெஸ்ட்டு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க மறந்துட்டாங்க போல். ஞாபகம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம் ரகு, நான் கூட 3 க்வெஸ்சன்ஸ் படிச்சிட்டேன், இன்னும் ஒன்று தான் படிக்கணுமே. மிஸ்ஸு ஞாபகம் இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா ஜாலியாக இன்றைக்கி பீரியடை கட் பண்ணிடலாம். யாரும் ஞாபகப்படுத்தாமல் இருந்தால் சரிதான், யாராவது சொல்லிட்டாங்கன்னா மிஸ்ஸு டெஸ்ட் கிஸ்ட் வச்சிட போகிறாங்க, நான் படிக்கவே இல்லை. ஓகே பசங்களா, பக்கத்துலலாம் ஒரே சவுண்டாக இருக்கிறனால நம்மளால் இன்றைக்கி லெசன் எதுவும் எடுக்க முடியாது, அதனால் ஏதாவது உட்காந்து படிச்சுட்ருங்க. இன்றைக்கி கிளாஸ் எதுவும் நான் எடுக்க போகிறதில்ல. ஓகேவா மிஸ், நேற்று நீங்கள் இங்கிலீஷில் 4 க்வெஸ்சன் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல மிஸ், அந்த டெஸ்ட்டு வைக்கிறீங்களா மிஸ்? நாங்கள் எல்லாரும் படிச்சுட்டு வந்துட்டோம். அட ஆமாம்ல, நானே மறந்தே போயிட்டேன். நேற்று 4 க்வெஸ்சன் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, லெசன் தான் எடுக்க முடியாது சவுண்டாக இருந்தால். எல்லாரும் அமைதியாக உட்காந்து டெஸ்ட் எழுதலாமே. சரி சரி, நேற்று படிச்சுட்டு வந்த அந்த 4 க்வெஸ்சன் இன்னைக்கு டெஸ்ட் எழுதிருங்க, ஒரு வேலை முடிஞ்சிடும். யாருமே ஞாபகப்படுத்தலை பற்றியா? ரோசி தான் சொல்கிறா. சே, இந்த ரோசி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு நினச்சா இப்படி சொல்லி விட்டுட்டாலே, நம்ம வேற படிக்கவே இல்லை. யோ மிஸ்ஸு மறந்துடுவாங்கன்னு நினச்சோம், பார்த்தா எப்படி சொல்லி விட்டா பாரு. சே எரிச்சலாக வருது, இப்போ படிக்கணும் வேற. நீ படிச்சிட்டியா? நான் 3 க்வெஸ்சன் ஃபுல்லாக படிச்சிட்டேன், இன்னும் 1 க்வெஸ்சன் தான். அதே நான் இப்போ உட்காந்து படிச்சிட்டேன்னு மனப்பணம் பண்ணிடுவேன்டா. ஏ ஆயிஷா, நானும் 3 க்வெஸ்சன் ஃபுல்லாக படிச்சிட்டேன், இன்னும் 1 க்வெஸ்சன் தான். அது மட்டும் படிச்சிட்டேன்னா நானும் எழுதிடுவேன். என்னது இது, இன்னைக்கு எல்லாரும் வெளியில் உட்கார வச்சிருக்காங்க. மே ஐ கம் இன் மிஸ்? என்ன சாரா, எதுக்கு இவ்வளோ லேட்டாக வர? டைம் பார்த்தியா இல்லையா? ப்ரேயர்லாம் முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, 10 மணிக்கு கிளாஸ்க்கு வர, என்ன டைம் இது? சாரி மிஸ், வீட்லேருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு மிஸ். அடிக்கடி இப்படி தான் சாரா நீ லேட்டாக வர, லேட்டாக வந்துட்டு ஏதாவது சில்லி ரீசன் சொல்லிட்டு இருக்க. சரி சரி, போய் உட்காரு, இதுக்கு மேலே லேட்டாக வராத. ஓகே மிஸ், நான் இதுக்கப்புறம் கரெக்டாக வரேன் மிஸ். டே தனுஷ், மிஸ் நான் வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இன்னைக்கு டெஸ்ட் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஹே, இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு, உனக்கு தெரியாதா? நான் தான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல, புதுசாக கேட்குற, நேற்று உட்காந்து நான் தானே படிச்சுட்டு இருந்தேன் வீட்டில், நீ பார்க்கல. சரி ஓகே பசங்களா, டைம் ஆயிடுச்சு, அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சோன்னு டெஸ்ட் வச்சிடலாம். ஓகேவா? சரி இப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன், யார் யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் பாய்ஸில் சாரதி வந்துட்டியா? ஓகே சாரதி, ரகு வந்துட்டேன். ரவி எதுக்கு இன்னைக்கு ஆப்சென்ட்? ரவி வரலையா இன்னைக்கு? நேத்தும் வரல, இன்னைக்கும் வரல. ரவி என்னாச்சு ரவிக்கு? மிஸ், ரவி வந்து ஊருக்கு போயிருக்கான் மிஸ், அவன் வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும் மிஸ், 4 நாள் கழிச்சு தான் வருவான். மிஸ்ஸுக்கு உங்ககிட்ட சொல்ல சொன்னான். உங்ககிட்ட சொல்லி சொல்ல சொல்கிறானா? என்கிட்ட வந்து நேரடியாக சொல்ல மாட்டானா? போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறதில்ல, லெட்டர் கூட ஒன்றுமே கொடுக்கல. வரட்டும் இருக்கு அவனுக்கு, அவன் வர வர சரியே இல்லை, அடிக்கடி லீவ் போட்டுட்ருக்கான். அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட தான் சொல்லணும். சரி அடுத்தது யார்? பாலு வந்துட்ட, விஜய் வந்துட்ட, தனுஷ் வந்துட்ட, சூர்யா ஆப்ஷன் தான். நானே இந்த சூர்யான்ற பேரை இதுலேருந்து எடுக்கணும். அடுத்தது யார் இருக்கீங்க? அஞ்சலி வந்துட்டியா? ஓகே. ஆயிஷா, ரோசி, மெர்லினா அண்ட் சீதா, கீதா. ஓகே பசங்களா, ஆனால் நிறைய பேரும் அடிக்கடி லீவ் போடுறீங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல. இனிமேல் லீவ் போட்டால் ஃபைனுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லணும், அப்போ தான் இதுக்கப்புறம் லீவ் போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, சரி டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் படித்தது போதும். பேப்பர்ஸ்லாம் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவேன், எல்லோரும் புக்கை முடி வைங்க, பேப்பர்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. வெறும் 4 க்வெஸ்சன் தானே, அது எதுக்கு இவ்வளோ நேரம் படிச்சுட்ருக்கீங்க? முன்னாடியே சொன்னது தானே. ஈ ரோசி, படிச்சிட்டியா ரோசி? 4 க்வெஸ்சன்ஸும் அமைதியாக உட்காந்துட்ருக்க, நான் விழுந்து விழுந்து படிச்சுட்ருக்கேன், நீ அமைதியாக உட்காந்துட்ருக்க. ஹே மெர்லினா, இந்த க்வெஸ்சன் எல்லாம் நேத்தே சொல்லிட்டாங்க, நான் நேத்தே வீட்டில் உட்காந்தே படிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு நல்லா தெரியும், நான் திரும்ப ஏதாவது பார்த்தேன்னா எனக்கு மறந்து போயிடும், நான் எல்லாமே ஞாபகம் வச்சுருக்கேன். ஓ அப்படியா, நேற்று வீட்டில் உட்காந்தே படிச்சிட்டியா? அச்சோ, நான் இன்னும் 1 க்வெஸ்சன் படிக்கணும், அது மட்டும் படிச்சிட்டேன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம், பட் மிஸ் வேறு டைம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நேற்றே வீட்டில் எல்லோரும் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி டெஸ்ட்டுக்கு எல்லோரும் ரெடி ஆகுங்க, புக்கெல்லாம் கொடுங்க. சொல்ல சொல்ல புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டே தான் இருப்பீங்க நீங்கள். எவ்வளோ நேரம் உங்களுக்கு படித்தாலும் பத்தாது போல இருக்குது. எவ்வளோ நேரம் படிச்சுட்ருப்பீங்க? எல்லோரும் புக்கையும் கொடுங்க. என்னது இது? ஏ விஜய், எதுக்கு இப்படி புக்கை கிழிச்சு வச்சுருக்க? புக்கை ஒழுங்காக வச்சுக்க மாட்டியா? புக்கை கொடுத்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, இப்படி கிழிச்சு வச்சுருக்க. ஒழுங்காக புக்கை நீட்டாக வச்சு கற்றுக்கோங்க இனிமே. சரி பசங்களா, இருங்க எல்லாருக்கும் பேப்பர் கொடுக்குறேன். அச்சுச்சோ, நம்ம வேற படிக்கவே இல்லையே, என்னது இது? இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் நம்ம புக்கு வந்து நம்ம பேக்கில் தான் இருக்குது, பேசாமல் நம்ம புக்கை அடியில் வச்சு பார்த்து பற்றி எழுதிட வேண்டியதான், வேறு வழியே என்ன? அங்கங்கே பேச்சு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது, டெஸ்ட்டுங்கிறப்ப கூட அமைதியாக இருக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் பேச்சு தான். இந்தாங்க எல்லாருக்கும் பேப்பர் வச்சுருக்கேன், இந்த ஒரு பேப்பரே போதும் 4 க்வெஸ்சனுக்கு, பின்னாடியும் திருப்பி யூஸ் பண்ணிக்கோங்க சரியா? திரும்ப பேப்பர்லாம் கேட்கக்கூடாது. என்ன இது, எல்லா பிள்ளைகளும் வெளியே உட்காந்துருக்கோ? கிளாஸுக்குள்ளே தானே இருக்குங்க எப்போவுமே, இப்போ பெஞ்செல்லாம் தூக்கி போட்டு வெளியே உட்கார வச்சுருக்காங்க. மிஸ் நான் ஆயிஷாவோட அம்மா வந்திருக்கேன், ஆயிஷா சாப்பாடை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் மிஸ், அதான் மிஸ் இந்த சாப்பாடை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா, ஆயிஷாவோட அம்மாவா? சரி சரி கொடுத்துட்டு போங்க. அடியே ஆயிஷா, சாப்பாடு செஞ்சு வச்சா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரமாட்டா, இதுக்கு தூக்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமோ? மறந்துட்டு மறந்துட்டு எதுக்கடி வர்ற? அப்படி சாப்பாடை சரி, நானும் ஸ்கூலுக்கு வந்து வந்து உங்கள் மிஸ்ஸுக்கிட்ட பேசணும்னு நினச்சேன், டைம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ தான் வந்துட்டேன்ல. நீ எப்படி படிக்கிறா என்ன ஏதுன்னு மிஸ்ஸுக்கிட்ட இப்போ விசாரிச்சுட்டு போயிடறேன். இரு மிஸ், ஆயிஷா எப்படி மிஸ் படிக்கிறா? நல்லா படிக்கிறாளா மிஸ்? ஸ்கூலில் ஆட்டம் போடுறாளா மிஸ்? நீ வேற என்னமா கேட்டுக்கிட்டு
இருக்கா? நான் தெரியாம சாப்பாடு மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். லட்ட சாப்பாடு எடுத்துட்டு வந்தா நீ வராமே இருந்திருப்பாமா? மடி மிஸ் வேற என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஆயிஷாவா? ஆயிஷா படிக்க தான் செய்யறா. என்ன கொஞ்சம் விளையாட்டு புத்தியா இருக்கா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளையாட்டை கம்மி பண்ணிட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணானா இன்னும் நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கலாம். கொஞ்சம் விளையாட்டை மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா படிக்கலாம். ஆமா மிஸ், ஒரே விளையாட்டு புத்தியா தான் மிஸ் இருக்கிறா. கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும் மிஸ் அவளை. என்னடி ஆயிஷா ஒரே விளையாட்டு புத்தியா இருக்கிறியோ? நீ ஒழுங்கா படிடி, ஒழுங்கா படிப்புல பார்த்து கவனமா படிடி. வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. வீட்டுல வந்த மாதிரி இனிமே படிச்சமான் இருக்கணும். என்ன அங்க பேசிட்டே இருக்கீங்க? எனக்கு ஆயிஷா, எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் தெரியும். ஆயிஷா பேசாம எனக்கு அந்த ரெண்டு க்வெஸ்சன் காமிக்கிறியா ப்ளீஸ்? ஏய் மிஸ் மட்டும் பார்த்தானே அவ்வளவுதான், என்னையும் சேர்த்து தான் மிஸ் திட்டுவாங்களே. அப்புறம் அவ்வளவுதான், நானும் சேர்ந்தா மாட்டிக்கிறேன். நீ பாத்து எழுதுனடா. என்ன பாலு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? திரும்பி உட்காரு. பேப்பர் இந்த பக்கம் இருக்கு, கழுத்து மட்டும் அந்த பக்கம் திரும்பி இருக்கு. கழுத்தை இந்த பக்கம் திருப்பு. சும்மா பின்னாடி திரும்பி பார்த்து எழுதுறது, பக்கத்துல பார்த்து எழுதுறதெல்லாம் இருக்க கூடாது. அவங்கவுங்க பேப்பரை பார்த்து அவங்கவுங்க எழுதுங்க. ஹே ரோசி, அதுக்குள்ள மூணு க்வெஸ்சன் எழுதிட்டியா? நான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு க்வெஸ்சன் எழுதியிருக்கேன், மூணாவது க்வெஸ்சன் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கேன். ஏ நானும் எழுதிட்டேன்ப்பா. அச்சோ, நம்ம வேற நேற்று வீட்டில் படிக்கவே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது? ஏ தனுஷ், எனக்கு கொஞ்சம் காமிக்கிறியாடா, நான் பார்த்து எழுதிக்கிறேன். ஏ பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து எழுதுனா இப்போ தானே மிஸ்ஸு சொன்னாங்க திட்டுவாங்கன்னு. என்னையும் சேர்த்து மாட்டி விட்ட பார்க்குறியா? நானும் காமிக்க மாட்டேன். உனக்கு என்ன தெரியுமோ அதை நீ எழுதி வை. என்னாலாம் மிஸ் கிட்ட அடி வாங்க முடியாதுப்பா. இவன் வேற ஓவராக பண்ணுறானே, இப்போ என்ன பண்ணுறது? சரி சரி பேசாமல் நம்ம பேக்கில் இருக்கிற புக்கை எடுத்து வச்சு பெஞ்சுக்கு அடியில் வச்சு எழுதிட வேண்டியதான். யாருக்கும் தெரியாது, மிஸ் பார்க்கறதுக்குள்ளே எழுதிடலாம். ஏ சாரா, என்ன புக்கை வச்சு எழுதிட்டு இருக்க? மிஸ்ஸு பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் உனக்கு. ஹே தனுஷ், நீ வாயை மூடிட்டு, நீ சொல்லாமல் இருந்தாங்கன்னா மிஸ் பார்க்க மாட்டாங்க. நான் மிஸ் பார்க்கறதுக்குள்ளே எழுதி முடிச்சிருவேன். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, சீக்கிரம் எழுதுங்க. எனக்கு தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸ்லாம் எழுதி வச்சுட்டேன். லாஸ்ட் க்வெஸ்சன் மட்டும் நான் யோசிச்சு வச்சு என்ன எழுதுறதுனே தெரியலடா ராகு. நீயாவது பரவாயில்ல, மூணு க்வெஸ்சனை முடிச்சுட்டு நாலாவது க்வெஸ்சன் தான் சொல்கிறேன். நான் பாரு, ரெண்டாவது க்வெஸ்சனும் தெரியாது, நாலாவது க்வெஸ்சனும் தெரியாது, சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஹீ, இந்த சாராவை பாரு, பெஞ்சு கடியில் புக்கை வச்சு எழுதிட்டுருக்கா. நம்மளே இங்கே தெரியாமல் உட்காந்துருக்கோம், அவன் மட்டும் பெஞ்சு கடியில் புக்கை வச்சு எழுதிட்டுருக்கா. பாரு எப்படி பார்த்து பார்த்து எழுதுறா. பாரு இரு இரு, மிஸ்ஸுக்கிட்டே போட்டு கொடுக்குறேன் இந்த சாராவை. மிஸ், சாரா பெஞ்சு கடியில் புக்கு வச்சு எழுதுறா. மிஸ், என்னது பெஞ்சு கடியில் புக்கு வச்சு எழுதிட்டுருக்காளா? சாரா என்ன வேலை பண்ணிட்டுருக்க? கிளாஸ்க்கு வந்ததே லேட்டு, இதில் இந்த வேலை வேறு பண்ணிட்டுருக்கியா நீ? எவ்வளோ தைரியம் வந்துடுச்சு சாரா உனக்கு? என் கிளாஸ்லேயே அதுவும் பெஞ்சு கடியில் புக்கை வச்சு அவ்வளோ அசால்ட்டாக எழுதிட்டுருக்க. நான் பார்க்கலன்னா என்ன ஆகுறது? ஆ, டெஸ்ட்டுக்கு படிக்காமல் வேறு வந்துட்டு புக்கை வச்சு எழுதிட்டுருக்கியா? லேட்டாக வேறு இதில் வந்தேன். இனிமேல் அப்படி பண்ணனா அடிதான் உனக்கு. சாரி மிஸ், இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் மிஸ், சாரி மிஸ். இதுக்கு மேலே இப்படி பண்ணனா உங்கள் பேரண்ட்ஸு கூட்டிகிட்டு வர சொல்லிவிடுவேன், பார்த்துக்கோ. டே ராகு, உனக்கு அறிவே இல்லையா? எதுக்குடா என்ன சொல்லிவிடுற? இரு இரு, உனக்கு இருக்கு இருக்கு, உன என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. ஹே, என்ன பண்ணுவேன் நீ? என்னெல்லாம் ஒன்றும் ஒன்றால் பண்ண முடியாது. நானே இங்கே ஒரு க்வெஸ்சன் தெரியாமல் முடிச்சுட்டு எங்களுக்கு தெரிஞ்சதை உட்காந்து எழுதிட்டு இருக்கோம், நீ மட்டும் புக்கை வச்சு எழுதிட்டுருப்பியா? அதனால தான் போட்டு விட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட், டைம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் பேப்பர் கொடுங்க. விட்டா இன்னைக்கு பீரியட் ஃபுல்லாக இதே எழுதிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லஞ்ச் பீரியடே வந்துருச்சு, இன்னொரு பீரியடை கடன் வாங்கி டைம் எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே பசங்களா, நான் நெக்ஸ்ட் பீரியடில் லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாத்தையும் திருத்திட்டு வந்துடுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பீரியட் எல்லாம் வந்து அசம்பிள் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் பீரியட் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்துட்றேன். சரியா? சரிம்மா பசங்களா, இப்போ எல்லாருமே லஞ்சுக்கு போங்க, போய் சாப்பிட்டுட்டு வாங்க, போங்க.